Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy. முதல்ல நான் நன்றி சொல்ல நினைக்கிறது மூதறிஞர் டாக்டர் கலைஞர் அவருக்கு தான். அவர் தான் நம்மெல்லாம் நினைக்கிறதுக்கு முன்னாடியே வள்ளுவர் ஓடம் கட்டினார். கன்னியாகுமரி 131 ஆயிரத்துக்கு திருவள்ளுவர் செலவிச்சார். அவருக்கு வந்து இப்போ உயிரோடு தான் ஒரு பாதம் தொட்டு வணங்கினேன். அதை யாருமே நம்ம நினச்சி பார்க்க முடியாது. அந்த காலத்திலே அதை பண்ணியிருக்கிறாரு. இப்போது நேரம் கருதி நான் நிறைய விளக்கம் சொல்ல விரும்பல. ரெண்டே ரெண்டு குரல் கதையை மட்டும் சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட விடைபெற ஆசைப்படுகின்றேன். 1964 மே மாதம் 27 நேரு இறந்துட்டார். இறந்தோடனே அடுத்த பிரதமர் வேணும், கான்ட்ரோஷியல் இல்லாத பிரதமர் யாருன்னு யோசனை பண்ணி காமராஜர் லால்பகதூர் சாஸ்திரியை அடுத்த பிரதமராக அறிவித்தார். எகிப்துக்கு வந்து அந்த அரசு சார்பில் பிரிந்தினராக இங்கேருந்து சாஸ்திரி போகிறாரு. நாசர் எகிப்து அதிபர் நாசர் ஹைட்டு 6 அடி 4 அங்குலம், சாஸ்திரி 5 அடிக்கு ரேஞ்சுக்கு உருவம் சின்ன உருவம், அவர் ரொம்ப பெருசாக இருப்பார். ரன்வே ரோட்டில் விமானம் வந்து நின்னோடனே நாசர் அங்கே போயிட்டார். விமானத்துக்கு இறங்கி வந்தோன்னா நாசருடைய பெல்ட் உயர்த்திருக்கிறாரு நம்முடைய பிரைம் மினிஸ்டர். எல்ஐசி பக்கத்தில் அலங்காரம் ஒரு தியேட்டர், அந்த தியேட்டரில் நான் படம் பார்க்க போயிருந்தேன். ஒரு 1000 பேர் மொத்தம் எழுந்து கலாட்டாக பண்ணுறாங்க. நம்ம நாட்டு பிரைமரி சைஸை பாரு, கேவலமாக இருக்கியான்னு அவ்வளோ கலாட்டம் பண்ணுறாங்க. இது நடந்து ஓராண்டு, இது வந்து 1964-65 பாகிஸ்தான் வந்து இந்தியா மேலே போதெடுத்த உடனே அட்டாக் பாகிஸ்தான்னு சாஸ்தி உத்தரவு போட்டார். நம்ம ஆர்மி அடித்து நொறுக்கி இருக்கிற இடம் ஏன் பண்ணிட்டாங்க. அதே தியேட்டரில் செப்டம்பர் மாதம் படம் பார்க்க போகிறேன். நியூஸ் ரீலில் சாஸ்தி காட்டினோடனே 1000 பேர் எழுந்துட்டு கை தட்டினாங்க. இதுதான் கதை. அதாவது திருவாரூர் தேர் வந்து 40 உயரம் இருக்கலாம், அந்த தேர் கொடை சாயாமல் இருக்கணும்னா 6 அங்குல கடையாணி, இருசில் கூட கடையாணி ரொம்ப முக்கியம். அந்த கடையாணியை கேவலமாக பேசாதீங்க என்பதை தான் வள்ளுவர். உருவுகின்று எல்லாமே வேண்டும், உருள் பெரும் தேருக்கு அச்சாணி அன்னார் உடைத்துங்கிறார். இதான் ஒரு குரல் கதை. இந்த ஒரு கதை சொல்லி முடிச்சிடுறேன். அந்த கதையை வந்து விரிவாக சொல்கிற காரணமாக இவங்களுக்காக தான், இவங்கெல்லாம் வந்து கலைஞருடைய வாரிசுகளுக்காக சொல்கிறேன். 1954 ராஜா ராணின்னு ஒரு படம், பீம்சிங் டேரக்ஷன் சிவாஜி பாத்மி நடிச்சிருந்தாங்க. இப்போ பீம்சிங் தோணுச்சு ஒரு ஓரங்க நாடகம் வந்து நல்லா இருக்குமையான படத்தில் அப்படின்னு. உடனே கலைஞர் கோபாலபுரத்துக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு ஓரங்க நாடகம் போட்டால் நல்லா இருக்கு தோணுனே அப்படின்னு. கணேசுக்கு தெரியும்பா, நம்ம நாங்கள் திமுகவுக்கு பிரச்சார நாடகம்லாம் போடும்போது புறநாடு தாயை பற்றி ஒரு நாடகம் போட்டிருக்கோம், குடிசான் ஒரு படத்தில் வரும், அது கணேசுக்குனால தெரியும், அதை வச்சு ஷூட் பண்ணிங்க அப்படின்னாரு. உடனே சிவாஜி மேக்கப் பண்ண சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் பேசியிருக்கீங்க திமுக பிரச்சார நாடகங்களில், அதை யூஸ் பண்ணிக்கணும். பயங்கர கோவம் சிவாஜிக்கு. ஐயா, நான் ஊரூராக வந்து நாக்கு வண்ட போக நாடகம் பேசி போயிடுறேன், நீங்கள் அந்த நாடகத்தை வந்து அம்மையப்பன் படத்துக்கு கலைஞர் டயலாக் எழுதுவார், அதில் எஸ்எஸ்ஆருக்கு டயலாக் கொடுப்பார், அவர் அதை பேசி நடிப்பார், அந்த படம் சரியாக ஓடா போகும், அதே டயலாக் நான் பேசுகிறேமா, வேறு ஆளை பாருயா சிவாஜி. ஐயோ, என்ன கணேஷ் கோவிச்சுன்னு பிஎம்சி சொன்னார். இதான் வரம்பா வரம்பான்ட்டு கலைஞர் இங்கிருந்து புறப்பட்டு போகிறார். கோபாலபுரத்தை வாகிஸ்பியை போகிறார். வாகிஸ்பியை போகிற வழியில் கணேசை சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு ஓரங்க நாடகம் எழுதணும். அதுக்கு எதை பற்றி எழுதினாலும் எஸ்எஸ்எல்சி ஃபெயில் ஞாபகம், நீங்கள் ஞாபகம் எஸ்எஸ்எல்சி எழுதுனா பாஸ் பண்ணி எழுதாமல் ஏமாற்றி பங்கெடுத்தவர். எஸ்எஸ்எல்சி எழுதாத கலைஞர் ஒரு பொருளாநூறு தாயை பற்றி யோசிக்கிறார். அந்த பொருளாநூறு தாய் என்ன கதைனாது, போர் நடக்குது, அப்பங்காரன் போருக்கு போனான், ரெண்டு சண்டை போட்ட வயசான நேரத்தில் ரெண்டு சண்டை போட்டு சேர்த்து போயிட்டான். ஊர்லேருந்து கணவன் வந்தான், கொஞ்சம் சின்ன வயசாள், அவனை போர்க்கெழுப்புனா அவன் ஒரு வாரம் சண்டை போட்டால் அவனை வீரமாக நினைச்சிட்டான். நாடுல தானே வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும்னு கடைசியை யோசனை 10 வயசு பையன் இருக்கிறான், அந்த பையன் தலைவாரி பூச்சிவிடி மகனை நீ போருக்கு போயிட்டுவான்னு ரத்த காப்பியோட வாழ் கொடுத்தான் அப்படிங்கிறது அந்த கதை. இதுக்கான பாட்டு யாராவது நினச்சி பாருங்கள். கெடுக சிந்தை கடிதவள் துணிவே, முதின் மகளிர் ஆதல் தகுமே, மேநாடு உற்ற செருவிற்கவள் தன்னை யானை எரிந்து களத்தொழி நலனே, நெருங்கல் உள்ள செருவிக்கு கொழுநாள் வெள்ளிங்கிற ஆட்டம் மனை, இன்றும் செருப்பலை கேட்டு விருப்பற்று மயங்கி, வேல்கை கொடுத்தும் விழுதி விழி துடி பார்மை குடிவி என்ன நீவி, ஒரு மகன் நல்லது இல்லோடு செருமகன் போக்கி செல்கிற விடமை. ஏதாவது புரிந்த பாருங்க, இதான் நான் சொன்ன கதை. இதுக்கு இந்த மனுஷன் வாய்ச்சி கூட உட்காந்துட்டு 2 மணி நேரத்தில் டயலாக் எழுதுறா சார், 2 மணி நேரம் டயலாக் எழுதாரு. காவிரி தந்த தமிழகத்து புதுமலைகள் களம் அமைத்து, சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் குடிதான் பறப்பது என்று இன்று போல் போர் தொடுத்துக் கொண்டிருந்த காலம் அது. அந்நாளில் ஓர் களத்தில்
தாய் நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தா தந்தை என்ற செய்தி கேட்டு தணல் வீழல் மெழுகானாள் தமிழகத்து கிள்ளிகொருத்தி. அனல் போலும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்தவள் கணவனும் வந்துட்டான். புனல் போக்கும் விழியாலே அவள் போர் செய்தி தந்திட்டாள். தந்தையை களம்பட்ட செய்திக்கோ தவித்தா என்றான். இல்லை என்பர். முல்லை சூழ் இந்நாட்டு படையில் ஒரு வீரர் விழுந்திட்டால் நல்ல உடையில் ஒரு கிழிசல் வந்தது போலன்றோ இனி தடையின்றி நுழைவரே பகைவர் என எண்ணினேன். அடைபட்ட கண்ணீர் அணை உடைத்துதான் என்றாள். அவன் புகை வெட்டு கிளம்பும் ஒரு புலி என்ன புகை வெட்டுக்கும் ஒரு மிதி மலை என பகை வெட்டி சாய்க்கும் வாழெடுத்தான் சூழறுத்தான் சுடர்முகம் தூக்கினான். சுக்கு நூறுதான் சூழ்ந்து வரும் புகை என்றான். நாடு மீட்காமல் விழு திரும்பேன் என்றான். நங்கையோ நகவழக்கம் செய்து நடந்துடு கண்ணே என்றாள். திரும்பி வருவேனோ இல்லையோ எதற்கும் இப்போது ஒரு முத்தம் இந்தா திரும்பி என்றான். கொடுத்தான் பின் தொடுத்தான் பகைவர் மீது பானம். போர் 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 என முழங்கிட்டு புற சொல்லி பார் 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 அந்த பைங்கிலின் உரிமையாளர் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பார் என்று பட்டாளர் தோழராம் எதிரொலித்தார். அந்த கட்டாணி முத்தாளும் கண்வழியே சிந்தித்தால் களத்தினிலே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து ஒரு வெற்றிகளை கேட்டுவிட்டு வேளாப்படை முடிப்பட்டது வீரர்கள் படிப்பட்டன எம் கொற்றவன் படை கொட்டும் பேரிகை கோழ இழி என கேட்குது கேட்குது என குதித்திட்டாள். புதுப்பெண் அமைத்திட்டாள். வீரர்கள் வந்தனர். வெற்றியுள் கணவருக்கு ஏற்றனர். வேந்தனின் தூதுவரம் வந்தனர். வாழ்த்துக்கள் வழங்கினர். வீட்டு வந்த தோழிகள் வந்தனர். வெற்றி நீட்டோரை வாசித்து மகிழ்ந்தனர். அந்த அழகி அனந்த கண்ணீர் ஒழிந்தாள். அப்போது ஏனந்த மனிதன் வந்தானோ இடவுச்சே சொல்வதற்கு என்னருமை பெண்பாவாய் கண்ணெல்லாம் கலங்காதே கடைச்செய்தி கடைசியை செய்தி கிடந்தான். அந்தோ மாவிலே தோரணம் கட்டி மன விழா மேலே தண்ணில் வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாளன் மார்பிலே வேர் தாங்கி நல்ல சாவிலே விழுந்து விட்டார். ஆவிதான் போனபின் உயிர் வாழும் மாறழங்கு அச்சடித்த தமிழ் பதுமை கூவியழுதாள். கொத்தான மறைந்த குடும்பம் அதை கொத்தாமல் கொத்திவிட்ட குடும்ப சாவை படித்தாள் இழித்துரைத்தாள். இது என்ன மிச்சம் கனி அழுகி போனதென்றும் கதறி எழுதாள். பணிவெல்ல மொழிகாட்டி பணவெல்ல மொழி உரைத்து பள்ளியலை கவிவாடும் நாளெல்லாம் மண்தானோ இனி இது தூங்காத கண்தானோ என அழுதாள். அத்தானின் பிணம் கெடுக்கும் களம் நோக்கி தொழுதாள். சோகத்தால் வீழ்ந்து விட்டவள் காதில் வெற்றி வேகத்தால் பகைவர் தட்டும் போர் மோசம் பட்டதுதான் தாமதம் கெட்டதுதான் கெட்டதும் குடி முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் என்றாள். மட்டிலா போட கொண்ட நாட்டுக்கு என்னை வீட்டுக்கோ வாழ்வேன் என்றால் வட்டினால் நாடி பார்க்கும் விதம் கண்ட தமிழ்நாட்டு மாதரசு தொட்டிலே எட்டு தான் வளர்த்த தூய சேர்ப்பை நாட்டிகின்ற கல்வியிற்கு ஆரம்பத்தடி ஆசானரும் சென்று நினை கொண்டாள். அங்கு சென்றாள். அம்மா என பாய்ந்தான். அழகு மிகு மழையில் மொழி அன்பு தங்கம். அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான். திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார். கரும்பே நீயும் வா என்று அழைத்தாள். என்ன வாங்கி வந்தார் என்றான். மானம் மானம் அழியாத மானம் என்றாள். மகனே அதை சுவைக்க நீயும் வருகின்றாள். வந்து விட்டான் குல கொழுந்து குடும்பத்துக்கு எரிந்து கொண்டே கூறுகிறாள். எதையில் படையெடுப்பார் நம் குடும்பம் தலையொழிந்துவிட்ட மரமாகி போனடா தம்பி கவலை இல்லை களம் சென்றார் மாண்டார். ஆனாலும் இந்த நிலமுள்ள வரையில் மானம் காத்தார் என்ற பெயரும் உண்டார். என் மகனே நீயும் தோளிலே பலமுள்ள வரையில் பகை சாடு பழனி வாடு இது உன் தாய்த்தில் நாடு உடனே ஓடு என்று தாவி அணைத்து தலில் மகன் தன்னை சேவி முடித்து சிங்காரித்து ரத்தக்காய் விட்ட வாழ் கொடுத்து சென்று வா மகனே செருமனை நோக்கி என்று வாட்டி விட்டாள் அந்த திருவிழுத்த தாய். இதை ஏன் சொல்றேன்னா இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னா சிவாஜி கூட 16 படம் நடிச்சிருக்கான். சிவாஜி கூட 16 படம் நடிச்சிருக்கிறேன். ஒரு நாள் கூட சிவாஜி வந்து கையில் பேப்பர் வாங்கி படிக்கவே இல்லை. ஒரு நாள் கூட சிவாஜி டயலாக் பார்த்தே கிடையாது. அட்டன்ட் ஆகிட்டு படிப்பார் காது கேட்டுக்குவார். ரெண்டு தடவை மூணு தடவை கேப்பை கேட்டு ஸ்டேட்டாக போகிறத ஒரு நாள் கூட வாங்கி படிக்கல. இதுக்கு தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைனா கேள்வி ஞானம் தான் உலகத்துக்கு போச்சுன்னா அப்படி வாழ்ந்தவர் எங்கள் ஆள் அவர் டயலாக் எங்கள் தலைவர் கலைஞர். நன்றி வணக்கம். Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy.